பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தாலும் ஹமாஸுக்கு இடமில்லை, ஆஸ்திரேலியா திட்டவட்டம். ஹமாஸ் வசமிருந்த பணைய கைதிகளில் 34 பேர் படுகொலை. கனடா பொது தேர்தலில் இந்தியாவின் தலையீடு இல்லை, விசாரணையில் வெளியான உண்மை. காசாவின் ரஃபா நகரை கைப்பற்றியே தீருவோம், இஸ்ரேல் பிரதமர் சூளுரை, அமெரிக்கா எதிர்ப்பு. சீன வெளியுறவு மந்திரி வாங் யீவுடன் ரஷ்ய வெளியுறவு மந்திரி சந்திப்பு. காசா விவகாரத்தில் தவறிழைக்கும் நெதன்யாகு, ஜோ பைடன் கடும் ஆதங்கம். பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க தயார் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீன தேசத்தின் ஆட்சியில் ஹமாஸுக்கு இடமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போதைய வன்முறையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலியர்களும் மற்றும் பாலஸ்தீனியர்களும் அருகருகில் வசிக்கும் இரண்டு நாடு தீர்வே ஒரே நம்பிக்கை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பல தசாப்தங்களாக இந்த அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு அனைத்து தரப்பினரும் தவறியமையும், பாலஸ்தீன தேசம் குறித்த விடயத்தில் ஈடுபாட்டை காண்பிப்பதற்கு நெதன்யாகு அரசாங்கம் தவறியமையும் பரந்துபட்ட அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்ததாக பெனி வாங் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக இரண்டு தேசத்தினை நோக்கிய செயற்பாடாக பாலஸ்தீன தேசம் குறித்து சர்வதேச சமூகம் தற்போது சிந்திக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனோடு பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பது எதிரிக்கு வெகுமதி அளிக்கும் செயல் என்பது தவறான கருத்து, அதோடு இஸ்ரேலின் பாதுகாப்பு என்பது இரண்டு தேச கொள்கையிலேயே தங்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரண்டு தேச கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஹமாஸை பலவீனப்படுத்த உதவும் என பெனி வாங் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் ஹமாஸ் போராளிகளால் பிடிக்கப்பட்ட 130 இஸ்ரேலிய பிணை கைதிகளில் 34 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 34 பேரில் 12 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசா பகுதியில் ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களின் விளைவாக பணைய கைதிகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் திடீரென புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் 1200 மேற்பட்டவர்களை கொன்று 250 மேற்பட்டவர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்றிருந்தனர். இதனையடுத்து காசா மீது பெரும் போரை இஸ்ரேல் நடத்தி வருவதுடன் பாரிய உயிரிழப்பு மற்றும் சொத்திழப்பு ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கடந்த 2019 மற்றும் 2021 நடந்த பொது தேர்தல்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தலையிட முயன்றதாக கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு குற்றம் சாட்டியது. இந்த இரண்டு தேர்தல்களிலும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி வெற்றி பெற்றது. இதேபோல் கனடா தேர்தலில் சீனாவின் பங்கு இருக்கலாம் என ஊடக தகவல்களை மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சி எம்பிகள் குற்றம் சாட்டினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த நிலையில் தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க பிரதமர் ட்ரூடோ ஒரு ஆணையத்தை அமைத்தார். இதனையடுத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களிடம் விசாரணை ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் கனடாவின் அரசியலில் இந்தியா தலையிட முயற்சிக்கவில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். 2021 தேர்தலை கண்காணித்த மூத்த அதிகாரிகள் குழுவிடம் வாக்கெடுப்புகளில் செல்வாக்கு செலுத்த இந்தியா முயற்சித்தது தொடர்பாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2021 தேர்தலின் போது இந்திய அரசு தனது செல்வாக்கை பிரசாரத்தில் பயன்படுத்தியமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறும் தகவலை நம்பவில்லை என விசாரணை குழுவிடம் தேர்தல் அதிகாரி கூறியிருக்கிறார். அதே சமயம் கனடாவில் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் சீனா தலையிட்டதாக
இருப்பதாக புலனாய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை ஆணையத்தில் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று விசாரணை குழு முன் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார். தேர்தலில் தலையிட முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை இந்தியா ஏற்கனவே மறுத்தது. பிற நாடுகளின் ஜனநாயக செயல்முறைகளில் தலையிடுவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதற்கு முன்பு கனடாவின் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டை இந்தியா மறுத்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு குறித்த விசாரணையானது இந்தியா கனடா உறவுகளில் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு இஸ்ரேல் நாட்டின் மீது ஆயிரக்கணக்கான ராக்கெட் குண்டுகளை வீசியதுடன் அந்த நாட்டுக்குள் ஊடுருவி கொடூர தாக்குதலை நடத்தினர். இதில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 250 பேரை ஹமாஸ் அமைப்பினர் பணிய கைதிகளாக பிடித்து சென்றனர். இதனால் வெகுண்டெழுந்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை அடியோடு ஒழிப்பதாக சூளுரைத்து காசா மீது போரை தொடங்கியது. 6 மாதங்களை கடந்த பிறகும் இந்த போர் முடிவின்றி நீண்டு வருகிறது. ரஃபா நகரை ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதும் இஸ்ரேல் அங்கு தனது தரைப்படையை அனுப்பி அந்த நகரை ஆக்கிரமிக்க தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் காசாவின் ரஃபா நகருக்குள் தரைப்படையை அனுப்பி அந்த நகரை ஆக்கிரமிப்பது உறுதி என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஹமாசுடனான போரில் வெற்றி பெறுவதற்கு ரஃபா நகரை கட்டுப்பாட்டில் எடுப்பது அவசியம், அது நடக்கும், அதற்கான ஒரு நாள் உள்ளது என கூறினார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த பேச்சுக்கு அமெரிக்கா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ரஃபாவுக்கு தரைப்படையை அனுப்புவது மிகப்பெரிய தவறு என்றும், அங்குள்ள பொதுமக்களை பாதுகாப்பதற்கான நம்பகமான திட்டத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. சீன வெளியுறவு மந்திரி வாங் யி அழைப்பை ஏற்று ரஷ்ய வெளியுறவு மந்திரி லாவ்ரவ் சீனாவுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டார். அவர் 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்களில் சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். சீன ரஷ்ய தூதரக உறவுகளின் 75வது ஆண்டை முன்னிட்டு இரு தரப்பினரும் தங்களுடைய பார்வைகளை பரிமாறிக்கொள்வார்கள். இருதரப்பு உறவுகளில் வளர்ச்சிக்கான நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்பது, வெவ்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது ஆகியவை பற்றி பேசப்படும் என பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ கூறினார். இந்த நிலையில் சீனாவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய வெளியுறவு மந்திரி லாவ்ரவ் அந்நாட்டின் வெளியுறவு மந்திரி வாங் யியை பீஜிங் நகரில் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இதனை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் எக்ஸ் சமூக ஊடக பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தின் போது லாவ்ரவ் கூறுகையில், ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் நடந்தபோது மேற்கத்தைய நாடுகளின் கடுமையான நெருக்கடி இருந்தது. உக்ரைன் அரசாட்சியில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து இருந்தன. ரஷ்ய நகரங்கள் மீது அடிக்கடி குண்டுமழை பொழிந்தன. இதனால் மக்கள் பலர் உயிரிழந்தனர் என அவர் கூட்ட தொடக்கத்தில் குறிப்பிட்டார். இதனை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ந்து அவர், ரஷ்ய தேர்தல் நடைமுறையை ஹேக்கிங் செய்ய எண்ணற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, எனினும் வாக்குப்பதிவு நடத்தி முடிக்கப்பட்டது. ரஷ்ய வாக்காளர்களின் சுதந்திரம் மற்றும் வாக்களிக்கும் உரிமையை வெளிப்படுத்தும் தைரியம் ஆகியவற்றை எதுவும் தடுக்கவில்லை என்று கூறினார். ரஷ்ய மக்களின் அரசியல் அமைப்புடன் கூடிய இறையாண்மைக்கான உரிமைகளை உறுதி செய்வதில் ஆதரவாக இருந்ததற்காக சீனாவுக்கு தன்னுடைய நன்றியையும் அவர் அப்போது தெரிவித்துக் கொண்டார் என அது பற்றிய அறிக்கை தெரிவிக்கிறது. ரஷ்யா மற்றும் சீனா இடையேயான விரிவான நட்புறவு மற்றும் இராஜதந்திர உரையாடல்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து உள்ளது என ரஷ்ய வெளியுறவு மந்திரியின் அறிக்கை தெரிவிக்கிறது. காசா விவகாரத்தை கையாள்வதில் இஸ்ரேலிய பிரதமர் தவறிழைப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேலிய பிரதமர் தவறு செய்வதாக கருதுவதாகவும் மற்றும் இஸ்ரேலிய பிரதமரின் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பைடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காசாவிற்குள் மருந்துகள், உணவுப் பொருட்கள் முழுமையாக செல்வதற்கான அனுமதியானது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்தோடு நெடுஞ்சாலையில் மனிதாபிமான அமைப்புகளின் வாகனங்கள் தாக்கப்பட்டமை மூர்க்கத்தனமான விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். இதனுடன் இஸ்ரேலியர்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிப்பதோடு அடுத்த 6 முதல் 8 மாதங்களுக்கு அனைத்து விதமான மனிதாபிமான பொருட்களையும் அனுமதிக்க வேண்டும் என ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.